மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கல்விக்கு முக்கியத்துவம், தாய்மொழிக்கு முக்கியத்துவம். தமிழ்மொழியில் கல்வி பயின்று இன்றைக்கு முதன் முதலாக ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கின்ற திருமதி ஸ்ரீபதி என்பவர் உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதற்கான அரசாணையாக தமிழ்மொழியில் படிப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கின்ற அந்த அரசாணை விதைத்தவர் முத்தமிழங்கர் கலைஞர் அவர்கள், வளர்த்தவர் நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சருடைய இந்த அரசாணையின் மூலமாக ஜவ்வாது மலையே இன்றைக்கு சமூக நீதி வாசம் கொண்டு இன்றைக்கு வீசி கொண்டிருக்கின்றது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். கட்டமைப்பு என்று வரும்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு நூலகத்தை எழுப்பியதன் மூலம் அதில் தன்னுடைய இரு விழிகளையும் இழந்த சகோதரர் ஸ்ரீகாந்த் என்பவர் போட்டித் தேர்விலே பங்கு பெற்று இன்றைக்கு அவரும் தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு வங்கியினுடைய துணை மேலாளராக பணியாற்றுகிறார் என்கின்ற அந்த பெருமையும் எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உரியது என்கின்ற வகையில் தங்களது அனுமதியோடு விடை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு புதிய அலுவலகம் கட்டுவதற்கு உரிய இடத்தினை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இடம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கட்டிடத்திற்கான செலவு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைவில் கட்டடம் கட்டும் பணி தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் பி உதயகுமார் அவர்கள் இருக்கையில் இல்லை, பெரிய பிள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாவட்ட திருமங்கலம் தொகுதி திருமங்கலத்தில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம் அரசு பள்ளிகள் இப்ப நடைபெற்றுக் கொண்டு வருவதால் அங்கே புத்தகம் சீருடை போன்ற பொருட்கள்லாம் வைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதால் அங்கு பணிபுரியும் அலுவலர்களுக்கும் சிரமம், பள்ளி மாணவர்களுக்கும் சிரமமாக இருப்பதால் உடனே இடத்தை தேர்வு செய்து அந்த புதிய மாவட்ட கல்வி அலுவலக கட்டடம் கட்டி தருமாறு தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல உடனடியாக அதுக்கான இடம் பார்க்கின்ற வேளையில் நாங்கள் இறங்கியிருக்கோம். கண்டிப்பாக அதை உடனடியாக நாங்கள் கட்டி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 18 மாண்புமிகு உறுப்பினர் ஜெ கருணாநிதி, மாண்புமிகு வணிகவரித்துறை அமைச்சர் அவர்கள். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடவளனி அழகிரி நகர் 5வது அறிவிலே தனியார் கட்டடத்தின் முதல் மாடியில் இயங்கி வந்த மத்திய சென்னை பதிவு மாவட்டம் கோடம்பாக்க சார்பதிவு அலுவலகம் மாற்றுத்திறனாளிகள் வசதிக்காக அவர்கள் எளிதில் வந்து செல்வதற்கு ஏதுவாக சார்பதிவு அலுவலகங்கள் இருக்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தற்போது ஜவஹர்லால் நேரு சாலை 100 ரோட்டில் உள்ள தனியார் வாடகை கட்டடத்தில் தரைதளத்தில் இயங்கி வருகிறது. கோடம்பாக்கம் சார்பதிவு அலுவலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்டுவதற்கு உரிய நிலத்தை தேர்வு செய்யும்படி எழும்பூர் மற்றும் அமைந்துக்கரை வட்டாட்சியர் ஆகியோரால் நடைபெற்று வருகிறது. நிலம் தேர்வு செய்யப்பட்ட பின் சொந்த கட்டடம் கட்டுவதற்கு குறித்து பரிசீலிக்கப்படும் என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெ கருணாநிதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடபழனி அழகிரி நகர் தெருவில் அமைந்துள்ள 5வது தெருவில் அமைந்துள்ள சற்பதிவால் அலுவலகம் இப்போது இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதே இடத்தில் அரசு அலுவலகத்திற்கு கட்டடம் கட்ட அரசு ஆவணம் செய்யுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோடம்பாக்கம் சார்பதிவு அலுவலக எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 96x90 அடியில் 8640 சதுர அடி பரப்பு கொண்ட ஒரு இடத்தினை தேர்வு கண்டறிந்து தேர்வு செய்து கொடுத்தால் உடனடியாக புதிய கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது தியாகராயன தொகுதியை சார்ந்த வடபழனி, மேற்கு மாம்பலம், அசோக் நகர் ஆகிய பகுதிகளுக்கு உள்ளடங்கிய அந்த சற்பதிவால் அலுவலகம் கே கே நகர் பகுதியில் இருந்தது. அது இப்பொழுது அந்த பத்திரப்பதிவு அலுவலகம் மாற்றப்பட்டு முகப்பேர் பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது.
இதனால் அந்த பகுதி வாழ் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இங்கிருந்து முகப்பேருக்கு சென்று வர மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து தொகுதிக்குள்ளேயே ஒரு சார்பதிவாளர்களும் கொண்டு வரப்படுமா என மாண்புமிகு அமைச்சர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், இடம் இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய கட்டடத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறது, இடம் இருக்கும் பட்சத்தில் அது பற்றி ஆய்வு செய்யப்படும். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. அரசினர் சட்ட முன்வடிவுகள் அறிமுகம் செய்தல். 2024 தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவு. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். 2024 தமிழ்நாடு புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா நினைவு அறைக்கட்டளை நீக்கிரவு சட்ட முன்வடிவு. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2024 தமிழ்நாடு புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளை சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன். அரசினர் தீர்மானம், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற பேரவை விதி 13 கீழ் ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தள்ளி வைத்து இன்று முன்மொழியை பெறும் அரசினர் தனி தீர்மானங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பெற வேண்டும் என தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு